அகத்திய மகான் இந்த வீடியோவில் மயிலாடு மேகம் என்றும் நாகம் என்றும் மாயிகை என்றும் மின்னல் என்றும் மௌனம் என்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரில் போட்டு அகத்தி எகத்தி எழுத்து எழியன அகத்தி எகத்தி எழுத்து எழியன அகத்தி எகத்தி எழுத்திய இழைய என் செயல் யாரெங்கும் இல்லை அழியா இவை அனைத்துமே அகத்தி மகான் உங்கள் சேலையா உங்கள் சேலையா அகத்தியமானே சத்திய பராபரனே இறைவாய் இறைவாய் இறைவாய். வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலயமா வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. மயிலாடும் மேகம் என்றும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஐயா. இதில் வந்து மயிலாடும் மேகம் என்றும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நாம் மயிலை வணங்குகிறோம், முருகப்பெருமானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லி நாம் மயிலை வணங்குகிறோம். மயில் அப்படின்றது ஐந்தறிவு ஜீவன் தான், அதை நாம் வணங்குகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாம் கீழ்நிலை அறிவு உள்ள எல்லாத்தையும் வணங்கக்கூடாது அப்படின் தான் அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நாம் எல்லாருமே 6 அறிவு ஜீவன், நாம் கீழ்நிலை அறிவு உள்ளவங்களை வணங்க வேண்டியதுக்கு இல்லவே இல்லை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கீழ்நிலை அறிவு உள்ளவங்களை நாம் வணங்குறதுனால நமக்கு நன்மை பயக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நன்மை பயக்காது. அதை தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. மயிலாடு மேகம் என்றும் நாகம் என்றும் நாம் நாகத்தையும் வணங்குகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம வணங்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி மாயை என்றும், எல்லாமே மாயை தான் இதெல்லாமே, அந்த மாயை என்றும் மின்னலை வணங்குகிறோம். நாம் மின்னலை தெய்வமாக நாம் வணங்குகிறோம், இதுவும் தவறு தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மின்னலை வணங்குகிறோம். அதே மாதிரி மௌனம் என்றும், மௌனம்தான் இறைவனுடைய ஆதி மூலம் அப்படின்னு நினச்சி நாம் மௌனத்தையும் வணங்குகிறோம், அதுவும் கிடையாது, மௌனம் கிடையாது. ஏன்னா வாசியோக பயிற்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக வாசியை ஊதியே ஆகணும், அது மௌனமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்குள்ளே 10ஆம் வாசலில் மௌனமாக நீங்கள் ஊதிக்கிட்டே தான் இருக்கணும்.
பத்தாம் பாசலில் ஊதி ஊதி அதுக்கப்புறம் சிரசுக்குள்ளே ஒடுங்கி அதுக்கப்புறமும் நீங்கள் முழுக்க முழுக்க உங்கள் வாசி மந்திரத்தோட நினப்பில் தான் இருக்கணுமே தவிர, அதனால் மௌனம் என்றும் மௌனமாக இருந்தால் மட்டுமே இறைவனை அடைஞ்சிட முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்காங்க. மயிலை வணங்கினாலும் இறைவனை அடைஞ்சிட முடியாது, நாகத்தை வணங்கினாலும் நீங்கள் இறைவனை அடைஞ்சிட முடியாது, அதே மாதிரி நீங்கள் வந்து மின்னலை வணங்கினாலும் நீங்கள் இறைவனை அடைஞ்சிட முடியாது, அதே மாதிரி யாருக்கிட்டேயும் பேசாமல் நீங்கள் மௌனமாக இருந்துக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் இறைவனை அடைஞ்சிட முடியாது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி பண்ணால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். நீங்கள் வாசியை மேல்நிலை அடைய வச்சால் மட்டும்தான் நீங்கள் இறைவனை அடையவே முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரியாமல் நிறைய பேர் மௌனமாக இருக்கிறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னு ரோட்டில் பிச்சைக்கார மாதிரி தெரிகிறவங்க அவங்க எல்லாரையுமே இறைவன் நம்பி நிறைய பேர் காலில் விழுறாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி தான் இறைவன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசியை நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா வாசி மந்திரம் வச்சு நீங்கள் வாசியை ஜபம் பண்ணாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாசி மேல்நிலை அடையும். உங்களுடைய வாசி தான் உங்களுடைய இறைவனையே தவிர வெளியில் இருக்கக்கூடிய எதுவுமே இறைவன் கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் ரொம்ப தெளிவாக அகத்திய மகான் சொல்லியிருக்காரு. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய மயிலாடு மேகம் என்றும் நாகம் என்றும் மாயை என்றும் மின்னல் என்றும் மௌனம் என்றும். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.